வெல்கம் டு சேனல் நான் தான் உங்கள் நவீன் வாங்கின வீடியோ பார்ப்போம் இந்த உலகத்தில் பல நாடுகளில் ரொம்பவே வினோதமான சட்டங்களை கண்டுபிடிச்சு அதை அமல்படுத்தி இன்னைக்கு வரைக்குமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க தான் சொல்லணும் அப்படி கடைப்பிடிச்சிட்டு வர சட்டங்களில் நம்மளுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அஞ்சு சட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் வரும் சரி வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் தாய்லாண்டில் இருக்கிற அழகான கடலில் போய் நீங்கள் சிப்பியில் எடுத்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் இது தெரியாமல் போன ஒரு ரஷ்யன் டூரிஸ்ட்டு அங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அந்த மார்க்கெட்டில் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு அந்த சிப்பிகள்லாம் பார்த்து இவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு சரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க வாங்கின மறுநொடியே அங்கேருந்து போலீஸ் இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்க ஒருவேளை அப்படி சிப்பிகளை எடுத்தா ரெண்டாயிரம் டாலர்கள் ஃபைன் கட்டணும் இல்லாட்டி ஒரு வருடம் சிறைக்கு போகணும் எங்க பார்த்தாலும் போலீசா குமிச்சு வச்சிருக்காங்க பாத்து போங்க போலீசா போடா புண்ணாக்கு மிலிட்ரியவே மீட் பண்ணுவீங்க யாரு கிட்ட போயிடுச்சு போலீஸ் சரிப்பா நான் சிப்பிகள் இருக்கலப்பா இங்கே இருக்கிற அழகான மீன்களுக்கு போய் நான் இறையை போடுறப்பான்னு சொல்லி இறையை எடுத்து கையில் நீட்டினீங்கனாலே வந்து போலீஸ் உங்கள் கையில் ஹேண்ட் கஃப் போட்டு தூக்கிட்டு போயிருவோம் ஏன்னா தாய்லாண்டில் நீங்கள் வந்து மீனுக்கு ஃபுட்டு போடக்கூட அளவு இல்லை அது ஒரு மிகப்பெரிய குற்றமாகாமா இது பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாகவும் ஜெயிலில் இருந்தாகணும் இல்லாட்டி ஃபைனை கட்டி வெளியே வந்தாகணும் சரிப்பா மீன் பிடிச்சா குட்டுறோம் சிப்பி எடுத்தால் குட்டுறோங்கிறீங்க நான் போய் சீட்டாவது விளையாண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சன்பாத் பாத் இருக்கும்போது ரெண்டு சீட்டு கட்டுகளுக்கு மேலே கொண்டு போனால் அதாவது நூற்றி இருபது கார்ட்ஸுக்கு நீங்கள் மேலே வச்சுருந்தா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணும் அதாவது அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தேவையில்லை எப்படியோ அரெஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் கார்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்கிறது அங்கே ரூல்ஸில் இருக்குதுங்க அப்பா மகனே அங்கசாமி நீ மகராசனா இருக்கா நீ மகராசனா இருக்கணும் தருமனே நாட்டை விட்டுட்டு முறைக்கிற வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகதான் அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் போய் இங்கே நம்ம மசால்ட்டா சொல்லுவோம் டே நான் அந்த பெண் எடுக்கவே இல்லடா டே உண்மையை சொல்கிறான உடனே டே சத்தியமானு இருக்கலான்னு சொல்லிங்க சின்ன சத்தியம் பண்ணிங்கன்னா அப்பவே போலீஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடும் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் பப்ளிக்காக சத்தியம் பண்ணுறது நாட் அலவுட் ஆஸ்திரேலியாவில் போய் நீங்கள் ரோட்டில் நின்றுட்டு இல்லை எங்கேயோ இடத்துல நின்று சத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தீங்கன்னா ஒருவேளை சிசிடிவில பதிவாயிருக்கலாம் இல்லை போலீஸ் அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா உங்கள் கதை க்ளோஸ் அப்போ இதை என்ன சொல்லுவோம் மூணாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போவாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க ஏன் நான் நீங்கள் கூட போகலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட் ஒரு மொபைலில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருப்போம் சிங்கப்பூரில் போய் நீங்கள் மொபைல் ஒய்ஃபை தெரியாமல் ஹாட்ஸ்பாட் எந்த ஒரு பாஸ்வேர்டு இல்லைடா ஒரு ஃப்ரீயாக ஒய்ஃபை இருக்குன்னு டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நொடியே போலீஸ் உங்களை பிடித்து ஜெயிலில் போடுவது உறுதி ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து இந்த ஒய்பை வந்து அவங்களோட உரிமையாளருக்கு தெரியாம கனெக்ட் பண்றது வந்து இல்லீகல் ஹேக்கிங் சம்மானதாமா இதுக்கு வந்து மூணு வருஷம் ஜெயில் தண்டனை தரப்படும் எனக்கு ஜப்பானில் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய குற்றமாவே பார்க்கப்படுது பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக மாட்டுவாங்கன்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம வந்து நார்மலாக ஐடி கார்டு போக வேண்டிய அசால்ட்டாக போயிருவோம் என்ன ஒரு ரெண்டு அடி அடிப்பாங்க மிஞ்சி போனால் இப்போ அடிக்கக்கூடாத ரூல்ஸ் எல்லாம் வேறு இருக்குது ஜப்பானில் அடிக்கலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போ போலீஸ் உங்களை பார்த்து எங்க போகும் ஐடி கார்டு கேட்டு நான் கொண்டூரில் சார்னு சொல்லிட்டிங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் இருபத்தி மூணு நாள் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அப்புறமா அனுப்புவாங்க சார் ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சு சார் புது கடை ரிசீவ் பண்ணோம்னா உங்கள்ட்ட சைன் ஆகும் தான் வாட் இஸ் யுவர் ஐடி கார்டு வாட் இஸ் யுவர் ஐடி கார்டு வாட் இஸ் ஐடி கார்டு அஞ்சாவது இடத்துல இருக்கிற நாடு துபாய் தாங்க துபாய் போகணும்னு ஆசைப்படுற ஆள்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதாவது துபாய் போகிறதுக்கு முன்னாடி நீங்க பாப்பி கேக்குங்கிற அந்த கேக் வகையை நீங்க சாப்பிடவே கூடாது ஒருவாள சாப்பிட்டா என்ன ஆகுங்கிறது இதுதான் ஒரு உதாரணம் அதாவது சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஒரு டூரிஸ்ட் வந்து துபாய்க்கான பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்து வச்சுட்டாரு துபாய் கிளம்பறக்கு ரெடியா இருக்கிறாரு அந்த சமயத்துல ஒரு கேக் கடையை பார்த்துருக்காரு சரி ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டு வந்துருமேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கேக் ஷாக்குல போயிடறாரு அங்க போய் பார்த்த உடனே இந்த பாப்பி கேக்கை வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இருந்துச்சு பார்த்துட்டு சார் அந்த கேக் தாங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு கரெக்டாக உள்ள போறாரு போலீஸ் பிடிச்ச செக்கிங்ல மாட்டிக்கிட்டார் பாப்பி கேக் சாப்பிட்டுருக்காரு அந்த விதை இருந்திருக்கு அந்த கேக் மேலே பிடிச்சிட்டு அவரை அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா துபாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி பாப்பி கேக் சாப்பிடக்கூடாது நான் இப்போ உங்கள் கிட்ட சொல்லியிருக்கிறது வெறும் அஞ்சு அஞ்சு சட்டங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ்க்கு அதிகமான வியூஸ் வந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோட பாட்டு நான் பண்ணுறேன் இது போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்